ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு காரக்குழம்பு தான். இப்போ நான் வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் வந்து வடகம் போட்டிருக்கேன். வடகம் போட்டு தாளித்தாலே குழம்பு சூப்பராக இருக்கும். வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன். இதில் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் போட்டு போனோம்னா நல்லா ஒரு ரெண்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி உரித்து வச்சுருக்கேன். பிரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரித்து இது நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டியதுதான். நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிறதுல தான் நம்ம குழம்பு டேஸ்ட் இருக்குது. அதனால் நல்லா வதக்கிப்போம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆயிலில் வடகம் போட்டு தாளிச்சிட்டேன். அடுத்தது சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டோம். சின்ன வெங்காயம் சாப்பிட்டுக்கு ரொம்ப நல்லது. பூண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் குறைக்கும், ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வந்து சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டு காரக்குழம்பு ஒரு வாரத்தில் ஒரு தடவை வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மழை டைமாக இருக்கா, அடிக்கடி கோல்டு பிடிச்சிருக்கு குழந்தைங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டு இதில் மிளகு ஜீரகமும் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் போட்டு தாளித்து குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து கோல்டு பிடிக்காது. குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் பருப்பு பருப்புன்னு வச்சுட்டு செய்யறதை விட இந்த சின்ன வெங்காயம் பூண்டு கலந்து நம்ம இந்த காரக்குழம்பு வச்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து புளி நல்லா கரைச்சி வச்சிட்டோம். இந்த புளி தண்ணி இதில் விட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம புளி தண்ணி வந்து கரைச்சி விட்டுட்டோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வச்சுருந்தேன். சின்ன எலுமிச்சம்பழம் லெமன் அளவுக்கு கரைச்சிட்டோம். இப்போ தேவையான அளவு நம்ம ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இது ஒரு குட்டி ஸ்பூன் தான். இதில் நான் ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டோம். உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுறேன். பார்த்துட்டு வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். காரக்குழம்பு எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம வந்து மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணணுங்க. எப்பயுமே காரக்குழம்புல மிளகுத்தூள் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப மெடிசன் வேல்யூ நிறைஞ்சிருக்கும். பசங்களுக்கு கோல்டு அடிக்கடி வராமல் இருக்கிறதுக்கு மிளகு நம்ம ஆட் பண்ணலாம். இல்லை இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதில் மிளகுத்தூள் நல்ல ஒரு குட்டி ஸ்பூன் இது. அதனால் இந்த குட்டி ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. அதே மாதிரி ஜீரகத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம எல்லாத்துலேயும் ஜீரகம் சேர்த்தா அது அகத்தை சீர் பண்ணுன்றதால தான் அது சீரகம்னே பேர். நம்ம காரக்குழம்புல மிளகு ஜீரகம்லாம் சேர்க்கறது ரொம்ப நல்லது. எந்த நோயுமே வராமல் சளி பிடிக்காமல் நமக்கு காப்பாற்றும். அதனால் நம்ம மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்ல காரக்குழம்புல. இப்போ நம்ம இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். அதில் நல்லா இப்போ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது சுண்டி பாதியாக சுண்டுற வரைக்கும் அந்த மசாலா ஸ்மெல் போய் சுண்டினவுடனே நம்ம பார்க்கலாங்க. சூப்பரான எம்மியான சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்ந்த காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சுடு சுடு சாதத்தில் நெய் போட்டோ நல்லெண்ணெய் போட்டோ சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த குழம்பு ஊற்றி சூப்பராக இருக்குங்க. இது தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் போதும், இல்லை வத்தல் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. நம்ம இது சுண்டி வந்தோடனே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காரக்குழம்பு பாருங்கள், சுண்டி எவ்வளோ எம்மியாக வந்துருச்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மிளகு ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்ந்த ஒரு நல்ல அருமையான காரக்குழம்பு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எம்மியாக தெரியுது பாருங்கள். இந்த குழம்பு நீங்களும் வச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். முதல்ல நல்லெண்ணெயோ நெய்யோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.